Hi all, good morning. Good morning. வணக்கம், திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து வியன் பேபியோட ஃபர்ஸ்ட் விலாக் பண்ணுறோம். அண்ட் அதை இன்னும் மெமரபிளாக ஆக்கிறதுக்கு அவரோட 100 days செலிப்ரேட் பண்ணுறது உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் டீ வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படியாச்சும் டீயை கட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டீ குடித்தா தான் அந்த டேவே மோட்டிவேட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் குடிச்சிடுறேன். அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லெவலில் கம்மி பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குடிச்சிடுறேன். சூடு அரிட்டா ஏடு கட்டிட்டா எனக்கு வந்து குடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் குடிச்சிட்டு பேசுகிறேன். ஸோ எஸ், இன்னைக்கோட வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வியனுக்கு வந்து 100 days செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றக்கோ. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 100 days கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு 120 days கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணோன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் 100th day அன்னைக்க முடியல. நானும் கார்த்திக்கும் வந்து தனியாக தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஈஸியாக பிளான் பண்ணிட முடியல. ஓகே, எப்போ டைம் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஃபைனலி இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. அண்ட் வியனோட ஃபர்ஸ்ட் விலாகாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதே வந்து வியன் பிறந்ததுலேருந்து வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல பிக்சர் கூட இல்லை. ஆக்சுவலாக நானும் வியனும் கூட ஒரு நல்ல பிக்சரே இல்லை. நியூ போர்ன் ஃபோட்டோஷூட் எடுத்தோம், அதோடு வந்து எதுவுமே ஒன்றா சேர்ந்து எடுக்கவே இல்லை. அங்கேயும் வந்து அந்த நியூ போர்ன் ஸ்டேஜ்லாம் ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அப்புறம் இங்கே பெங்களூருக்கு வந்தோம், இங்கேயும் வந்து நாங்கள் செட் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு ஏதாச்சும் சாக்கு வேணுமே அப்படிங்கிறனால 100 days செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் செலிப்ரேஷன் இல்லை, ஒரு சிம்பிள் செலிப்ரேஷன். ஃபேமிலி ஆஃப் 3 தான் இருக்க போகுது. ஸோ டெக்கரேட்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் ப்ராப்பராக அப்படின்னு வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஹோப் இட் கோஸ் வெல். மார்னிங் யூஸ்வலாக ஏன்ச்ச உடனே ஒரு 1 hourலேயே வியன் வந்து மறுபடியும் தூங்கிடுவோம் ஒரு சின்ன நேப். அதுக்குள்ளே மீன்வைல் நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மீன்வைல் வியனும் அப்பாவும் வந்து சன் பாத் எடுக்க போயிருக்காங்க. யூஸ்வலாக வந்து கூப்பிட்டு போக முடியறதில்லை, பட் வீக்கெண்ட்ஸ்லேயாச்சும் வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு 8 o'clock வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஸோ தட் அவனுக்கும் கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி இருக்கும். இல்லைனா எங்கள் 2 பேருமே பார்த்து அவனுக்கும் வந்து பயங்கரமாக போர் எடுக்கும். ஸோ அவரும் வந்து வெளியே போனால் நல்லா குஷி ஆயிடுவார். ஸோ ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஒரு நியூ மாமா வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் ரீசன்ட் டேஸில் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம். அஃப்கோர்ஸ் ஒரு நியூ மாமா வந்து பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கோம், ஷெட்யூல் இதுக்கெலாம் டைமே இருக்காது. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு மீ டைம் தேவை. அப்போ தான் வந்து அகெயின் மோட்டிவேட் ஆகி பூஸ்டப் ஆகி மற்ற ஒர்க்கை நான் மறுபடியும் நல்லா பார்க்க முடியும். அண்ட் ஒரு நியூ மாமா இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறனால. ஸோ அந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருக்கும் போது வந்து மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேரோட ரிவ்யூ கேட்டு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அண்ட் அன்டவுட்லி அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனா ஷீட் மாஸ்க் தான். இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஷீட் மாஸ்க் இருக்கு. இதில் வந்து நான் அப்டன் பேம்பு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் சொன்னேன்ல அன்டவுட்லி என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இது எல்லாமே வந்து பேம்பு ஷீட் மாஸ்க். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் ரொட்டீன் தான். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஷீட் மாஸ்க் எடுத்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து எனக்கான டைம் எடுத்துக்கிட்டு லைக் அப் டு 10 to 15 minutes போதும். அண்ட் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து ஒரு மசாஜ் கொடுத்தோன்னா போதும். அதுவே வந்து அவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸி ஷெட்யூல்லாம் எனக்கு.
ஸோ இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னா பிளான் குட்னஸ். நம்மளோட ஒரு ஒரு ஆர்டரும் அவங்களோட வெப்சைட்ல பண்ணும்போது அதை லிங்க் பண்ணி நமக்காக ஒரு ட்ரீ வந்து ஒரு பிளான் பண்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒரு இனிஷியேட்டிவாகவே பார்த்தீங்கன்னா பை 2025 மாமகத் வந்து 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ண போறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இது. இதுல ஒரு ஒரு ஷீட் மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 9 times சீரம் ஹைட்ரேஷனோட பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கின்க்கு வந்து இமீடியட் பூஸ்ட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்க போகுது. ஸோ இப்போ என்னோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறத நீங்களே பார்க்கலாம். சூப்பர் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்து நியூ மாமா இருக்கீங்க இல்லை உங்களுக்கு டைமே இல்லை ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு குயிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னா ஸ்கின் கேர் வந்து பெஸ்ட் ஐடியா. குயிக்காக வந்து ஒரு செல்ஃப் பேம்பர் கொடுத்துடலாம் அண்ட் இமீடியட் க்ளோ உங்களுக்கு கிடைக்குது. டல் ஸ்கின், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக போயிடும். அண்ட் ஒரு அவ்வளோ ஒரு சூப்பர் ரிலாக்ஸேஷன் எனக்கு கிடைச்சிது. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது வழியாக வாங்கினீங்க அப்படின்னா doodle22 அப்படிங்கிற கோட் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஆஃபர் வந்து மாமா அர்த் சைட் அண்ட் ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஆப் இருக்குது, iOS ஆப் இருக்குது, அப்படி இல்லைனா வெப்சைட் இருக்குது. இது மூலியமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து வெப்சைட் இல்லாமல் நைக்கா, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வியனோட மார்னிங் நாப் முடிக்கிறதுக்குள்ள நான் குயிக்கா என்னோட ஸ்கின் கேரும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வியன் எஞ்ச உடனே அவரை குளிக்க வைக்கணும். அதுதான் ஒரு பெரிய டாஸ்க். இப்போ ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் இருந்த பெட்டை வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு 4-5 தடவையாச்சும் இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, எனக்கு இருக்க அந்த ஓசிடி ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து வியனை கூட்டிகிட்டு வந்து குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீக்லி ட்வைஸ் அவனுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவேன். ப்ராப்பராலாம் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஏதோ ஆயிலெலாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுவேன். குளித்த உடனே அவனுக்கு தூங்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அவன் தூங்குற கேப்பில் வந்து டக்குன்னு டெக்கரேஷன் முடிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். விளையாட்டு ஒரு வழியாக வியன் வந்து தூங்கிட்டான். இந்த கேப்பில் வந்து டெக்கரேஷன் குயிக்காக பண்ணோம். டெக்கரேஷன்னா பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. சும்மா பேக்ட்ராப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அமேசானில். அண்ட் 100 அப்படிங்கிற ஷேப்பில் வந்து ஃபாயில் பலூன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நார்மல் பலூன்ஸ் கூட நான் பெருசாக வாங்கலை. அண்ட் ஒரு கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் வந்து பேபி வச்சுட்டு டெக்கரேட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் கார்த்திக் வந்து ஆக்சுவலாக குக் பண்ணிட்டுருக்காங்க. சண்டே ஸ்பெஷல். ஹாய் அண்ணன்ஸ்ட்டாக வந்துட்டேண்ணா. எஸ் அப்படி வந்தால் தான் ஒத்துப்பீங்க. அதான் வாட்ஸ் திஸ். ஸோ எறா வந்து போயிட்டுருக்கு. இது என்னது? இங்கே ரெண்டு பேரோட ஃபேவரட் ப்ரான்ஸு. நான் போய் டெக்கரேட் பண்ணட்டுமா? நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இன்னும் குக்கிங்கே ஆகலையே. சாப்பிட்டு பண்ணுங்க. Thank you.
முடிச்சிட்டோம். ஸோ சார் வந்து நாங்கள் சாப்பிடும் போதே எழுந்துட்டாரு. என்ன பாப்போ எப்போ சாப்பிட உட்காந்தாலும் கரெக்டாக வந்து சார் முடிச்சிடுவாரு. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இப்போ வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திங்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இதான் வந்து பேக்ராப்பாக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஃபாயில் பலூன். ஸோ குயிக்காக இதை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக்லாம் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா அடுத்து வந்து சருக்கு மறுபடியும் சீக்கிரம் தூக்கம் வந்துடும். என்ன பாப்போ பார்த்துருந்தீங்கனாலே டெக்கரேஷன் தீம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே வந்து பிளாக் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து மிந்த்ராலேருந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். லைக் ஸ்லீவ் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், மற்றபடி ஒரு நார்மல் பிளெயின் ட்ரெஸ் தான். அண்ட் கார்த்திக் வந்து வெஸ்ட் சைடில் எடுத்த ஷர்ட். அண்ட் வியந்து தான் வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெஸ். ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, இது பார்த்த உடனே வந்து வாங்கிட்டேன். இவன் சைஸ்க்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, பட் எனக்கு இதை தவிர வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே கிடைக்கல. ஸோ இதுதான் கரெக்டாக போச்சு. ஐ திங்க் இது வந்து நான் ஃபஸ்ட் ட்ரையில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு. ஸோ வியனோட ட்ரெஸ் இது தான். ஓகே, இப்படி தான் அடிக்கடி பார்த்துட்டு பார்த்துட்டு வைக்கப்படுவாருங்க பாருங்க. ஓகே வியனும் இங்கே பேர், இங்கே பேருமா, இங்கே பேர். ஓகே நானும் வியனும் வந்து இப்படி உட்காந்துக்கோ. ஸோ நானும் வியனும். ஓகே, ஸோ நான் வியன் கார்த்திக் குயிக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லோருமே வந்து மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன வந்து மிஸ் பண்ணிட்டா? இல்லை இல்லை, ஆமாம் ஆமாம். ஸோ நான் வியன் கார்த்திக் வந்து ஃபுல் பிளாக்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம். நாங்கள் ரெடி பாப்போம் வென் பிளாக். வியனுக்கு வந்து இந்த ட்ரெஸ் நினைச்சதை விடவே சூப்பர் கியூட்டா இருக்கு. கார்த்திக்கும் வந்து நீங்க பாருங்க. சோ 3 ஆஃப் us in black. ஓகே பாப்பு, கேக் கட் பண்ணலாமா? பாப்பு தான் ஸ்மார்ட்டா. ஓமா சம ஸ்மார்ட் அவரு. ஸோ கேக் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பென்டோ கேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சின்னதாக பென்டோ பாக்ஸில் வரும். ஒரு ஹோம் பேக்கர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நானும் கார்த்திக்கும் வந்து பெருசாக கேக் ஃபேன்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சாப்பிட மாட்டோம், அதனால ரொம்ப சின்னதாக மினிமலிஸ்டிக்காக வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக டேஸ்ட்டு. பிளாக் தீம் அப்படிங்கிறனால ஒயிட் கேக்கில் பிளாக் ஹார்ட்ஸ் கேட்டிருந்தேன். கொஞ்சம் கலர் தான் லைட் ஆகிடுச்சு, பட் இதில் ஓகே. எனக்கு
முட்டி விட மாட்டாங்க மறந்துட்டாங்க போல ஏய் இவங்க வெச்சிட்டு நான் எப்படி ஹேப்பி 100 டேஸ் ஆஃப் வியன் டு தி மாமி சூப்பர் மாம் யே சூப்பர் நீங்க நல்லா கழிச்சிட்டீங்க நெக்ஸ்ட் டைம் பாப்போம் கேக் சாரி லபட்டு விட்டுட்டு சாப்பிடுறோம் சோ ஹாப்பியா வந்து 100 டேஸ் செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஓகே சும்மா எங்களுக்காக எங்களோட மெமரிஸ்க்காக இங்க பாருங்க என்ன சப்பு சப்புறாங்க எங்களோட மெமரிஸ்க்காக வந்து சும்மா இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஹோப் வியன்க்கும் வந்து ஃபியூச்சரில் இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அண்ட் உங்கள் எல்லாரோட விஷஸ்க்கும் வியன்க்காக நீங்கள் கொடுத்த எல்லாரோட விஷஸ்க்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கிறதுக்கு நாங்களும் வியனும் வந்து வியன் தான் ரொம்ப பிளெஸ்ட் ஆக்சுவலாக தேங்க்யூ ஆல் ஸோ மச் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய் கேக் சூப்பரா இருக்கு சொல்ல மறந்துட்டா கேக் செம்ம டேஸ்டா இருக்கு ஓகே பாய் சொல்லிடுங்க பாப்போம் பாய் பாய்